வணக்கம் நண்பர்களே, இன்று TNPSC क्वेश्चंस ஆல்ரெடி TNPSCல ஆல்ரெடி கேட்ட क्वेश्चंस வந்து நீங்க பார்க்க போறோம். एग्जामல என்னென்ன கேட்டாங்களோ அதே क्वेश्चंस தான். அந்த क्वेश्चंस பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல ரெண்டு மீடியத்துலயே இருக்கு. சரி, பார்க்க போலாமா? फर्स्ट क्वेश्चन என்ன அப்படினா, the color light emitted by LED depends type of semiconductor material. அதாவது ஒளி உமிழ் டயோடில் உமிழப்படும் ஒளியின் நிறம் டேஸ் சார்ந்தது. குறை கடத்தி பொருளின் வகை. ஒளி உமிழ் டயோடில் உமிழப்படும் ஒளியின் நிறம் டேஸ் சார்ந்தது அப்படின்னா குறை கடத்தி பொருளின் வகை. Which is aqua fortis? aqua fortis கிடையாது, aqua fortis f. which is called aqua fortis. aqua fortis னா என்ன மீனிங்னா, நைட்ரிக் ஆசிட் அது aqua fortis னு சொல்றாங்க. நைட்ரிக் ஆசிட்க்கு பேரு தான் aqua fortis. அதுக்கு ஒரு நேம் ஸ்ட்ராங் வாட்டர்னு சொல்லலாம். நைட்ரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் அப்படினு சொல்லலாம். அது மூலக்கூறு எப்படா HNO3. aqua fortis HNO3. aqua fortis என்றழைக்கப்படுவது எதுனா HNO3. insectivorous plants not able to synthesize enough protein due to the deficiency of nitrogen. பூச்சி உண்ணும் தாவரங்கள் நைட்ரஜன் பற்றாக்குறையினால் புரதத்தை தயாரிக்க முடிவதில்லை. total amount of energy, the total amount of energy released from one molecule of glucose an excitation is about 2900 kg. The total amount of energy released from one molecule of glucose on excitation is about 2900 kg. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் முழுமையான ஆக்சிஜனேற்றத்தின் போது வெளிப்படுத்தும் ஆற்றலின் அளவு 2900 kg. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் முழுமையான ஆக்சிஜனேற்றத்தின் போது வெளிப்படுத்தும் ஆற்றலின் அளவு 2700 kg. which is known as sandew plant. Drosera சூரிய பனித்துளி தாவரம் என்று அழைக்கப்படுவது Drosera. சூரிய பனித்துளி தாவரம் என்று அழைக்கப்படுவது Drosera, which is known as sundew planet. Which player of India played most test matches as captain? கொடுத்தல M. S. Dhoni. அதிக டெஸ்ட் போட்டிகளில் கேப்டனாக விளையாடிய இந்திய வீரர் M. S. Dhoni. கொடுத்தல. Which is the first team to play 900 one-day international cricket matches? India. It is the first team to play 900 ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய அணி எது அப்படின்னா இந்தியா. The Indian rupee symbol was adopted by Indian government in the year 2010. இந்திய ரூபாயின் குறியீடு, இப்போ இந்திய ரூபாய்க்கு குறியீடு வந்து மருவா அப்படின்னு எழுதுவான். இப்போ இப்படி மாறிடுச்சு இல்லையா? இது வந்து எப்போ இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏற்றுக்கொண்டது அப்படின்னா 2010 இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. Which act legally recognized the principle of election to the legislative council? Act 1909. Which act legally recognized the principle of election to the legislative councils? Act of 1909. சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டபூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் 1909. நீதி ஆயோக் came into existence of January 1st, 2015. Niti Aayog அமுலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு January 1, 2015. According to socio-economic and caste census 2015, which state has highest literacy rates? Kerala. 2015 நடந்த சமூக பொருளாதார சாதி வாரியான கணக்கெடுப்பின்படி கீழ்கண்ட மாநிலங்கள் எந்த மாநிலத்தில் அதிக படிப்பறிவு சதவீதம் உள்ளது அப்படின்னா கேரளாவில் அதிக படிப்பறிவு சதவீதம். இது எதுன்னா அப்படின்னா ஃபிபா வேர்ல்டு கப் எங்கெங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ரஷ்யா 2018, இது ரஷ்யா 2018, Brazil 2014, South Africa 2010, South Africa 2010, Germany 2006. FIBA World Cup நடந்த இடம். Russia 2018, Brazil 2014, தென்னாப்பிரிக்கா 2010, Germany 2006. ஃபிபா வேர்ல்டு கப் நடைபெற்ற ஆண்டு எந்தெந்த இடத்துல? யூனியன் கவர்மெண்ட் லான்ச் நியூ டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் பாரத் QR கோட் இன் பிப்ரவரி 2017. QR கோட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். QR கோட் அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். Quick Response QR Code Quick Response Code. பிப்ரவரி 2017 மத்திய அரசு பாரத் QR Code என்ற புதிய எண்ணிலக்க பணம் செலுத்தும் முறையினை தொடங்கியுள்ளது. QR Code என்பது இதனை குறிக்கும் Quick Response குறியீடு. The Integrated Grievances Redressal Platform for Petroleum and Gas Related Queries across social media launched by the Union Ministry of Mart in March 2017. மொபங் இ சேவா மார்ச் 2017 மத்திய அரசாங்கத்தால் சமூக ஊடகங்களில் துவக்கி வைக்கப்பட்டுள்ள பெட்ரோல் மற்றும் வாயு தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒருங்கிணைந்த குறை தீர்வு இயக்குதளம் எது அப்படின்னா மொபங் இ சேவை. அடுத்து the new four elements added to the periodic table since 2011. கீழ்கண்ட எந்த புதிய 4 உறுப்புகள் தனிம அட்டவணையில் 2011 இணைக்கப்பட்டது அப்படின்னா 113, 115, 117, 118 இந்த 4மே 4 எலமெண்ட் 2011 பீரியாடிக் டேபிள்ல இணைச்சிருக்காங்க. 113, 115, 117, 118. Which of the following day has the theme cultural heritage and sustainable tourism in the year 2017? கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நிலை நிறுத்தத்தக்க சுற்றுலாவன்மை என்பது 2017 ஆண்டுக்கான தினத்தின் கருப்பொருளாகும். எந்த தினம்னா உலக பாரம்பரிய தினம், வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டே. பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ஓவர் 20th செஞ்சுரி பை அபவுட் 0.6 சென்டிகிரேட். சரியான சுற்றை சுட்டவும் புவியின் சராசரி வெப்பத்தை விட 20ஆம் நூற்றாண்டில் 0.6 சென்டிகிரேட் உயர்ந்துள்ளது. புவியின் சராசரி வெப்பத்தை விட 20ஆம் நூற்றாண்டில் 0.6 சென்டிகிரேட் உயர்ந்துள்ளது. ஜோஹன்னஸ்பர்க் 2002 யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஜோஹன்னஸ்பர்க்ல 2002ல UNO கான்ஃபரன்ஸ் நடந்தது. எதுக்காக அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஐக்கிய நாடுகளின் மாநாடு 2002 ஜோஹன்னஸ்பர்க் நடந்தது. இதன் நோக்கம் பேணத்தகுந்த மேம்பாடு. இது என்ன அப்படின்னா லண்டன் பிளேஸ் ரிவர், எங்கெங்கே இந்த ரிவர் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. லண்டன்ல எந்த ரிவர் இருக்கு? தாமஸ். லண்டன்ல வந்து தாமஸ் நதி இருக்கு. பாரிஸ்ல வந்து சியான் நதி இருக்கு. சோவியத் யூனியன்ல வந்து ஓல்கா நதி. தமிழ்நாட்டில் வந்து காவிரி நதி. தமிழ்நாட்டில் வந்து காவிரி. லண்டன்ல வந்து தாம்ஸ், பாரிஸ்ல வந்து சியான், சோவியத் யூனியன் ஓல்கா, தமிழ்நாட்டில் வந்து காவிரி. நதிகள் ஓடக்கூடிய பிளேஸ், எந்தெந்த பிளேஸ்ல எந்தெந்த நதி ஓடுது. Where we can see the Sikriya paintings, which is highly influenced by the Ajanta style. Ajanta ஓவியத்தின் தாக்கத்தை பெற்றுள்ள சிக்ரியா ஓவியங்கள் உள்ள இடம் எங்க இருக்குன்னா ஸ்ரீலங்கால. அஜந்தா ஓவியம் தாக்கத்தை பெற்றுள்ள சிக்ரியா ஓவியங்கள் உள்ள இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்கா, இலங்கை. List out the 5 dynastics of Delhi sultanates in order. ஆர்டர்ல சொல்லு அப்படின்னா ஸ்லேவ், கில்ஜி, துக்ளக், சையத், லோடிஸ். இதை வந்து குரோனாலஜியோட கால வரிசைப்படி டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்த அப்படின்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். இது ஆன்சர். The founder of the Brahmani kingdom. பிராமிக்ங்கிறதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா அலாவுதீன் பாமின் ஷா. பாமினி அரசை நிறுவியவர் அலாவுதீன் பாமின் ஷா. பாமினி அரசை நிறுவியவர் அலாவுதீன் பாமின் ஷா. டோப் மீன்ஸ், தோ அப் மீன்ஸ் தி ரீஜியன் பிட்வீன் 2 ரிவர்ஸ். தோவாப் அப்படின்னா 2 ரிவர் இடையில, இங்க ஒரு நடக்கும் இங்க ஒரு நடக்கும், இந்த 2 ரிவர் இடையில. தி ரீஜியன் between 2 rivers இதுக்கு பேர் தோவாப். தோவாப் என்பது இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி. தோவாப் என்பது இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி. The first Secretary General of SAARC, Abdul Aman Hassan. First Secretary General of SAARC யாருன்னா அப்துல் ஹாசன். SAARC அமைப்பு முதல் பொதுச் செயலாளர் அப்துல் ஹாசன். பண்டிட் ஜவஹர்லால் நேரு 5 principles of peace are named as Panchashil. Panchashil is 5 principles of peace. Pandita Jawaharlal Nehruவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை பஞ்சசீலம். 5 அம்ச கொள்கை வந்து என்னன்னா பஞ்சசீலம். Recognized the official language of India 22. Recognized the official language of India 22. அடுத்து the Supreme Court consists of how many judges? Supreme Courtல வந்து consist of how many? So மொத்தம் வந்து 30 + 1, மொத்தம் 31 judges இருக்காங்க. இப்போ 31ல இருந்து 34 ஆக போகுது அப்படின்னு, இது வரைக்கும் நாங்கள ஆக போகுது அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருக்கு. 34 ஆக போகணும் ஒரு ப்ரொபோசல் இருக்கு. பட் அட் ப்ரெசன்ட் வந்து 30 ஜட்ஜஸ், 1 சீஃப் ஜஸ்டிஸ், 2 பேரும் சேர்த்து மொத்தம் 31 ஜட்ஜஸ். சரிங்களா? 31 உச்ச நீதிமன்றத்தில் மொத்த எத்தனை பேர்னா 36 பேர் இருக்காங்க. ரைட்டா? த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப், பார்லிமெண்ட்ல எத்தனை ஹவுசஸ்? இந்திய பாராளுமன்றம் தேசவை கொண்டது. மொத்தம் எத்தனை? 2 அவைகள், 2 ஹவுசஸ். 1 லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. மக்களவை, இன்னொன்று வந்து மாநிலங்களவை. 2 இருக்கு, 2 ஹவுசஸ். The entrepreneur is like an eagle. ஒரு தொழில் முனைவோர் என்பவரால் யாரை போல உள்ளார்? ஒரு கழுகு போல இருக்கணுமா? How many people does each ration shop serve? இப்போ ரேஷன் கடையில் அப்ராக்சிமேட்டாக 2000 பேர்த்துக்கு வந்து ஒரு நியாய விலை கடையில் வந்து எவ்வளோ மக்களுக்கு உதவுதுன்னா 2000 மக்களுக்கு உதவுதான் ஒரு ரேஷன் கார்டு வந்து, ஒரு ரேஷன் கடை. அடுத்து which government started the land reforms legislation? State government. நில சீர்திருத்த சட்டத்தை தொடங்கிய அரசு மாநில அரசு. நில சீர்திருத்த சட்டத்தை தொடங்கிய அரசு வந்து மாநில அரசு. வாட் வாஸ் த ஃபைன் fund limits of a small scale industry in the 10th five. இது old questions பதக்க வேணாம், 5 year plan வேணாம். 1957 revolt was sparked off due to the reason creased cartridges. 1957 ஆண்டு கலவரத்துக்கு உடனடி காரணம் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். Who repealed the vernacular press act and earned much popularity among in India? Lord Ripon. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்து இந்திய மக்களுடைய பெரும் புகழ் பெற்றவர் ரிப்பன் பிரபு. ரைட். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வரும். இது நன்றாக படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள். நன்றி, வணக்கம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.